ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆட்ஸ் வியூ ஜாப்பை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஆட்ஸ் வியூ பண்ணுறது மூலிமா ஏன் பண்ணிக்கலாம். இந்த சைட்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னா pay2clicks.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடுங்க. இந்த வெப்சைட்டில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, ரிஜிஸ்டர் பண்ணிட்டு எப்படி வந்து ஒர்க் பண்ணுறது, எப்படி வந்து பே அவுட் வந்து எடுக்கிறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம அன்பை சிவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பேமெண்ட் ப்ரூஃபும் வந்து கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக இப்போ என்னென்ன பேமெண்ட்லாம் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இதெல்லாம் வந்து டீட்டெயில்ஸ்லாம் வந்துருக்கு. அதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா யூசர் நேம் போட்டு இப்போ பேமெண்ட் மெத்தடு பேயரில் வந்து எடுத்திருக்காங்க. 0.09 cents வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. நவம்பர் 15 இந்த ரீசெண்ட் பேமெண்ட் ப்ரூஃப்ஸ்லாம் வந்து பார்த்துக்கோங்க. எதுலலாம் பேமெண்ட் வந்து எடுத்திருக்காங்க, எவ்வளோ எடுத்திருக்காங்க, ரிசீவ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ எந்த டேட்டில் வந்து ரிசீவ் ஆகிருக்கு, ரெக்வெஸ்ட் வந்து என்றைக்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமே நீங்கள் வந்து ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தலாம். ரிஜிஸ்டருங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டருங்கிறத கிளிக் பண்ணப்பறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து யூசர் நேம் கேட்டிருப்பாங்க. யூசர் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. பாஸ்வேர்டு கேட்டிருப்பாங்க. பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அப்புறம் வெரிஃபை பாஸ்வேர்டு, அதே பாஸ்வேர்டை ரிட்டன் பண்ணிவிட்டு கொடுத்துருங்க. பர்சனல் பின்னு, இந்த பின் வந்து நீங்கள் பே அவுட் எடுக்கிறப்பவே அந்த பின் வந்து தேவைப்படும். அதனால் பின் வந்து ஏதாவது ஒன்று வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதே ரிட்டன் பின் வந்து கொடுத்துட்டு வெரிஃபை பின், பர்சனல் பின்னுன்னு கேட்குற பாஸில் என்ன பர்சனல் பின் கொடுத்தீங்களோ அதே வெரிஃபை பர்சனல் பின்லேயும் கொடுத்துட்டு அப்புறம் ரெஃபரல், இங்கே வந்து ஆல்ரெடி வந்து ரெஃபரல் வந்து அட்டாச் ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட நேமு, அதுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடி, அப்புறம் வெரிஃபை மெயில் ஐடி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அக்செப்டா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருப்பாங்க. எஸ் ஐ அக்செப்டுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் அக்கௌண்ட்டை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. அப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இப்போ லாகின் வந்து பண்ணிவிட்டு நான் வந்து டேஷ்போர்டு வந்து போயிட்டு அப்புறம் ஒர்க் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் காட்டுறேன். நீங்கள் ரிஜிஸ்டர் லாகின் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து. இதில் வந்து கண்டினியூ டு மை அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா டேஷ்போர்டு வந்து வியூ ஆயிரும். இந்த மாதிரி வந்து டேஷ்போர்டு வந்து உங்களுக்கு வியூ ஆயிரும். இதில் வந்து எவ்வளோ பேலன்ஸ் வச்சுருக்கோம் நம்ம அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். அப்புறம் ரெஃபரலோட அமௌண்ட்டு, அப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து ரெஃபரல் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு எனக்கு எந்த ஒரு ரெஃபரலுமே வந்து இல்லை. இதில் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து பார்க்கலாம். வியூ ஆட்ஸ் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஆட்ஸ் வந்து ஷோவாகும். இங்கே வந்து டைமிங் வந்து 5 seconds அந்த ஆட்ஸ் வந்து இருக்கும். அதை வந்து எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு ஆடை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே வந்து டைமிங் வந்து ஓடும். அந்த டைமிங் வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 7 சொல்லிட்டு வந்து இங்கே கேட்டிருக்காங்க. நம்ம அந்த 7 வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண பிறகு வந்து பேஜ் ரீஃப்ரெஷ் ஆகி இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பேக்கில் வந்துக்கலாம். இப்போ வந்து பேக்கில் வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஆட் வந்து ஷோ ஆகும். அடுத்த ஆடை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்த ஆடை வந்து பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் வந்து எல்லா ஆடையுமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பேலன்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ மை அக்கௌண்ட்டு போயிட்டு பேலன்ஸ் வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் வந்து இங்கே காட்டுது. இப்போ வந்து ரெக்வெஸ்ட், அதாவது பேமெண்ட் வந்து எப்படி வந்து ரெக்வெஸ்ட் பண்ணுறது அப்படின் சொல்லிட்டு வந்து பார்த்துக்கலாம். பே அவுட் வந்து எடுக்கிற ஆப்ஷன் வந்து பார்த்துக்கலாம். ரெக்வெஸ்ட் கேஷ் அவுட் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு வந்து இதில் பேமெண்ட் மெத்தடு வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின், பேயர், ப்ரைவேட் மணி அக்கௌண்ட்டு. பேயர் அக்கௌண்ட்னா பேயர் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா, சப்போஸ் பேயர் அக்கௌண்ட் வந்து இல்லாதவங்க வந்து பேயர் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதை பார்த்து வந்து பேயர் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் வந்து பண்ணிக்கோங்க. பிட்காயினில் பே அவுட் எடுக்கிறதாலும் பிட்காயினில் வந்து எடுத்துக்கலாம். ப்ரைவேட் மணி அக்கௌண்ட் இருந்தாலுமே ப்ரைவேட் மணியில் வந்து எடுத்துக்கலாம்.
பெட்காயினில் நீங்கள் பே அவுட் எடுத்தீங்க அப்படின்னா $10 வந்து இருக்கணும் மினிமம். பேயில் எடுத்தீங்கன்னா 0.10 இருக்கணும். ப்ரிஃபைட் மணியில் இருந்தால் 0.10 இருக்கணும். பேயர் இல்லை ப்ரிஃபைட் மணியில் வந்து மினிமம் வந்து அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பெட்காயினில் வந்து அமௌண்ட் வித்ரா பண்ணணும் அப்படின்னா $10 வந்து மினிமம் இருக்கணும். ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3% வந்து ஃபீஸ் வந்து பிடிக்கிறாங்க. அதனால் வந்து எதில் நீங்கள் பே அவுட் எடுக்கணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு வந்து நம்ம ஈஸியாக வந்து பே அவுட் வந்து எடுத்துக்கலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து யுவர் ரெஃபர் லிங்க், இந்த இது ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ரெஃபர் லிங்க் இருக்கும். அதை காப்பி பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறது மூலியமாகவும் நம்மளுக்கு ஒரு இன்கம் வந்து இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இது தான். இந்த வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைட்டில் வந்து ஒர்க் பண்ணுங்கள். பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே பார்த்துட்டு இந்த சைட்டை வந்து கொஞ்சம் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ரெஃபர் லிங்க்குமே ஷேர் பண்ணிவிட்டு அவங்களே வந்து ஒர்க் பண்ண வந்து வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நம்ம அன்பே சிவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.